பல்சர் பைக் திருட்டு, அரிவாளை காட்டி பெண்ணை மிரட்டி நகை கொள்ளை, பர்னிச்சர் கடை பூட்டை உடைத்து கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு பலே காரியங்களில் ஈடுபட்ட பாஜகவின் துணை அமைப்பான விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் நிர்வாகி சரவணன் உள்ளிட்ட 7 பேர் அடங்கிய கும்பலை கோவை காரமடை போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். மேட்டுப்பாளையம் கெண்டையூர் சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கருப்பு நிற பல்சர் பைக்கில் வந்த 2 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் பெயர் சரவணன் மற்றும் ஆறுமுகம் என தெரிய வந்தது. அவர்கள் ஓட்டி வந்த பைக் பற்றி விசாரித்த போது அந்த பைக் இன்னொருவரிடம் இருந்து திருடப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரித்த போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த சரவணன் பாரதிய ஜனதா கட்சியின் துணை அமைப்பான விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் நிர்வாகியாக இருந்து கொண்டு அப்பகுதி இளைஞர்கள் 100,000+களுக்கு ஆன்மீக உடற்பயிற்சிகள் அளித்து வந்ததோடு தன்னை ஒரு ஆன்மீக அரசியல்வாதியாக காட்டி வந்துள்ளார். கடந்த 2017 கோவையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையானார். அரசியல்வாதி, ஆன்மீகவாதி என்ற போர்வையில் உலாவந்த சரவணன் பணத்திற்காக பல்வேறு அண்டர் கிரவுண்ட் வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். கெம்பனூரில் கடந்த ஜூன் மாதம் 25 இரவு 8:15 சந்திரசேகரன் என்பவரின் வீட்டிற்குள் அரிவாள் மற்றும் இரும்பு ராடுடன் புகுந்து தனியாக இருந்த அவரது மனைவி அனிதாவின் தலையில் இரும்பு ராடால் தாக்கி அவர் அணிந்திருந்த 9.5 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து அதனை கோயம்புத்தூரில் விற்றுள்ளது சரவணன் தலைமையிலான கும்பல். இதேபோல் கடந்த பிப்ரவரி மாதம் 27 சிறுமுகை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட சிட்டிபாளையத்தில் முஸ்தபா என்பவருக்கு சொந்தமான பர்னிச்சர் குடோனை உடைத்து பர்னிச்சர்களை கொள்ளையடித்து அப்பொருட்களை மேட்டுப்பாளையத்தில் ஒரு தோட்டத்து வீட்டில் பதுக்கி வைத்துள்ளது குறித்தும் காவல்துறைக்கு அவர்களே வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காரமடையைச் சேர்ந்த ஆறுமுகம், காரமடை வடமங்கலக்கரையைச் சேர்ந்த ரவி என்கிற ரவீந்திரன், காரமடை குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ், மேட்டுப்பாளையம் காந்திநகரைச் சேர்ந்த பிரேம் என்கிற பிரேம்குமார், மூர்த்தி, சின்ன சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு தலைமறைவாக உள்ள நாகராஜ் என்பவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். ஆன்மீகவாதி மற்றும் அரசியல்வாதி என்ற போர்வையில் வலம் வந்த சரவணன் பணத்திற்காக கொடூர குற்றச் செயல்களில் ஈடுபட்டது பொதுமக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.